விவசாயிகள் மாடுகளை அப்புறப்படுத்துமாறு கூறுகின்றார்கள். மாடுகளை பண்ணையாளர்கள் அந்த மேய்ச்சத்தரைக்கு கொண்டு போக முயற்சிக்கும் போது அந்த பிரதேசத்தில் ஊடுருவிருக்கும் பெரும்பான்மையினர் சேனைப்பயிற்சிக என்ற கோதாவிலே மாடுகளை அங்கு கொண்டு செல்வதற்கு தடையாக இருக்கின்றார்கள். அப்போது பண்ணையாளர்கள் மாடுகளை எங்கே கொண்டு செல்வது? ஆற்றிலா கடலிலா கொண்டு அவர்கள் அந்த மாடுகளை மேய்ப்பது? இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் நினைக்கின்ற 28-29 நாட்களாக இந்த பண்ணையாளர்கள் சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்தை, ஒரு அகிம்சை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி அவர்கள் கடந்த சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்டிற்கு வந்து அவர்களது ஒரு சில பிரதிநிதிகளை சந்தித்து இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயில் நான் ஒரு தீர்வு தருவேன் என்று சென்றிருந்தார். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது, எந்த ஒரு தீர்வும் இல்லை. இந்த ஜனாதிபதியின் செயற்பாடே அதுதான், காலத்தை இழுத்தடிப்பதும் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதும் தான் இந்த ஜனாதிபதியின் செயற்பாடு என்பது நாங்கள் அறிந்த உண்மையான விடயம்தான். இது விடயமாக, இந்த பண்ணையாளர்களது விடயமாக நாங்கள் பலமுறை இந்த மாவட்டத்தில் நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பேசி இருக்கின்றோம், பல ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கின்றோம், பாராளுமன்றத்திலே பேசி இருக்கின்றோம். ஒத்திவைப்பு பிரேரணையை கூட கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றோம். ஆனால் எதுவுமே நடைபெறுகின்றதில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். ஒருவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து அவர் கட்சி மாறி அரச தரப்பிலே அமைச்சராக இருந்து இன்று அவரது பதவியை இழந்திருக்கின்றார். அதற்கு பதிலாக புதியவர் வர இருக்கின்றார். தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தோம். அதிலே 2 அரசு தரப்பில் இராஜாங்க அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் 2 தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக தெரிவு செய்யப்பட்டு இன்று இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன், என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சாணக்கியன் அவர்கள் நேற்றோ முந்தநாளோ ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை மட்டக்களப்பு ஊடக மையத்திலே நடத்தியிருந்தார். அவர் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் குறை கூறியிருந்தார். எல்லோரிடமும் எல்லா மரங்களிலுமே மரக்கொத்தி கொத்தி கடைசியாக வாழை மரத்திலே மரக்கொத்தி கொத்தினால் என்ன நடக்கும் என்பது தம்பி சாணக்கியனுக்கு தெரியும். அவர் என்னை பற்றியும் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே குறை கூறியிருந்தார். அவரது கேள்வி நகைப்புக்குரியதாக இருந்தது. இன்னும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்று என்னை குறிப்பிட்டு அவர் எங்கே இருக்கின்றார் என்று தெரியாது என்று கூறியிருந்தார். அவருக்கு மாத்திரமல்ல, அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏனென்றால் அவர் மாவட்டத்தில் இல்லை. இங்குள்ள மாவட்ட மக்களுக்கு தெரியும், பாராளுமன்ற அமர்வுகள் அற்ற நாட்களிலே எனக்கு வாக்களித்த இந்த மாவட்ட மக்களின் தேவைகளை என்னால் முடிந்த அளவிற்கு நான் அவர்களை சந்தித்து செய்து கொண்டிருக்கின்றேன். அவரை போன்று ஆண்டுக்கு ஒருக்கா ஆவணிக்கு ஒருக்கா தான் நினைத்த நேரம் மாவட்டத்திற்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் செய்துவிட்டு போகும் பாராளுமன்ற உறுப்பினர் நான் அல்ல. நல்லதோ கெட்டதோ எனக்கு வாக்களித்த மக்களுடன் நான் இந்த மாவட்டத்தில் நிற்கின்றேன். அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் இங்கே இருக்கிறேன், ஏனென்றால் அவர் மாவட்டத்தில் இருந்தால்தான் அவருக்கு நான் இங்கே இருக்கின்றேன் என்று தெரியும். அதை விடுத்து இன்னொரு விடயத்தையும் கூறியிருந்தார். கடந்த மயிலத்தமடு மாதவனை அந்த பண்ணையாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. உண்மை, நான் கலந்து கொள்ளவில்லை. கடந்த பாராளுமன்ற அமர்வில் வெள்ளிக்கிழமை அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வியாழக்கிழமை நான் பாராளுமன்றத்திற்குள்ளே சிற்றுண்டி சாலையிலே இருந்தபோது சாணக்கியன் அவர்கள்
என்னை வந்து சந்தித்தார். என்னை உண்மையை கூறப்போனால் என்னை குலுக்காட்டி என்னுடன் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் என்னுடைய மணிவிழா சம்பந்தமாக கலந்துரையாடி அவரும் பக்கத்து மேசையில் இருந்து சாப்பிட்டார். அதற்கு பின்பு நான் வெளியேறி பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறி போக இருக்கும் போது போய்கொண்டிருக்கும் போது என்னுடைய வாகனத்துக்குள்ளே இருக்கும் போது உயிருடன் இன்றும் உயிருடன் மாத்திரமல்ல பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் சார்ஸ் நிர்மலநாதன் அவரையும் அவரது பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார் எனக்கு கூறப்பட்டதாக. சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் எனக்கு போன் எடுத்து போயிட்டீங்களா நிற்கிறீங்களா என்று என்னிடம் கேட்டார். ஏனென்றால் சாணக்கியன் பேச இருக்கின்றார், பேசி முடிந்தவுடன் அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதாக எங்களிடம் கூறினார். நின்றால் வாருங்கள். ஏன் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்த நான் அவரை சந்திக்கும் போது 10-15 நிமிடங்கள் என்னோடு பேசும்போது இந்த மாவட்ட பிரச்சனை சம்பந்தமாக என்னுடன் அவர் பேசவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சார்ஸ் நிர்மலநாதன் நான் வேனிலே ஏறின போது கூறுகின்றார், நான் அன்று பங்கு பெறவில்லை, அன்று ஆர்ப்பாட்டம் நடக்கவில்லை. அடுத்த நாள் காலையிலே என்னுடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வினு நோகராதலிங்கம் அவர்கள் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. முதல் நாள் ஆட்கள் காணாமல் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யவில்லையாம் என்றும் எனக்கு ஒரு பத்திரிகையாளர் கூறினார். அடுத்த நாள் அதை செய்யப்போவதாகவும் ஆனால் ஜனார்தனிடம் இதை கூற வேண்டாம் என்றும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் இவர் கூறியதாக எனக்கு ஒரு பத்திரிகையாளர் கூறினார். நான் கொழும்பிலே தான் நிற்கின்றேன், செல்வமடக்கலநாதன் இருக்கின்றார், சுமந்திரன் இருக்கின்றார், சார்ஸ் நிர்மலநாதன் இருக்கின்றார். இந்த மாவட்ட மக்கள் தமிழ் மக்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்திற்குள்ளே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நாங்கள் ஒற்றுமையாக எல்லோருக்கும் அறிவித்து அதை செய்திருந்தால் அது ஒரு பிரயோசனமாக இருந்திருக்கும். அது மாத்திரமல்ல, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மலையகத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது நான் சிறிதரன் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மலையக மக்களுக்காக மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். அவர்களை கூப்பிட்டிருந்தால் கூட அவர்களும் வந்திருப்பார்கள். தனிப்பட்ட ரீதியிலே அரசியல் செல்வாக்கை பெற வேண்டும், மற்றவர்களை ஓரங்கட்ட வேண்டும் என்று செய்துவிட்டு இன்னொருவரை குற்றஞ்சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். நான் எதை கூற வருகின்றேன் என்றால் மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது பல கட்சிகளிலிருந்தும் பல சுயேட்சை குழுக்களிலிருந்தும் பல பேர் போட்டியிடுவார்கள். நான் நினைக்கின்றேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 356 வேட்பாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே போட்டியிட்டார்கள். ஆனால் வென்றது 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் பிற்பாடு என்னுடைய நிலைப்பாடு முழுதும் நான் இந்த மாவட்ட மக்களின் பிரதிநிதியை தவிர எனக்கு வாக்களித்த மக்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல என்பதை மனதில் இருத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட வேண்டும். எனவே இந்த மாவட்டம், இந்த மாகாணம், வடகிழக்கு மாகாணங்கள் அல்லது இந்த நாடு உருப்படியாக இருக்க வேண்டுமென்றால் எங்களுடைய இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொண்டு வந்து எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி உருவாகினால் இந்த நாடு உருப்படம் உருப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அப்படி இல்லாமல் விட்டால் இந்த நாடு எதிர்காலத்திலே பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றது என்பதை இந்த சிங்கள பெரும்பான்மை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சரத் வீரசேகர கூறியதைப் போன்று தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து இன்னமும் இந்த தனிநாடு தமிழீழம் என்கின்ற நினைப்பு விலகவில்லை, விலகாமல் இருப்பதற்கு நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதை கூறி முடித்தது. தற்போதைய நிலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே
இந்த மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்திலே அயல் மாவட்ட சிங்களவர்களை கொண்டு வந்து சேனை பயிற்சிகை என்கின்ற ரீதியிலே குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றது. எங்களுடைய மாகாண சபை காலத்திலே இந்த வேலைத்திட்டம் நடைபெற்ற போது நாங்கள் அதை தடுத்து நிறுத்தியிருந்தோம். அந்த பிரதேசத்திற்கு சேனை பயிர் செய்கைக்காக வந்த அந்த பெரும்பான்மை மக்களை நாங்கள் அங்கிருந்து வெளியேற்றியிருந்தோம். ஆனால் தற்போது இருக்கும் ஆளுநருக்கு முதல் இருந்த ஆளுநர் அனுராதா ஜெகம்பத் அவர்கள், அவரும் வியத்மக அமைப்பிலே ஒரு முக்கியமான ஆளாக முக்கியமான உறுப்பினராக இருந்தவர். தன்னுடைய காலத்திலே இந்த மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்தின் பெரும்பான்மையின மக்களின் ஆக்கிரமிப்பை தூண்டியிருந்தார். அதேபோன்று தற்போது அவர் ஆளுநராக இல்லாமல் சென்று விட்டால் கூட பின்புறத்திலிருந்து அவர்களுக்கு பின்னால் இருந்து இந்த ஊடுருவலை இந்த சேனை பயிற்சியின் மூலமாக ஆக்கிரமிப்பவர்களை தூண்டிக்கொண்டிருக்கின்றதாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் கடந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். அப்போது 2-3 புத்த பிக்குகள் அம்பிட்டிய சுமணரத்தின தேர தலைமையிலே மட்டக்களப்பிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதியின் கட்டவுட்டிற்கு அவரது கட்டவுட்டிற்கு தும்புத்தடியால் அடிக்கும் நிகழ்வுகளை இந்த உலகம் முழுக்க பார்த்திருந்தது. இதை ஒரு தமிழரோ அல்லது தமிழ் பேசும் மக்களோ அல்லது அவர்களது மத குருக்களோ செய்திருந்தால் இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கும்? புத்தபிக்குகள் இந்த நாட்டை ஆளுகின்றார்களா அல்லது மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்கம் இந்த நாட்டை ஆளுகின்றதா என்கின்ற ஒரு கேள்விக்குறி ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அந்த புத்தபிக்குகள் தான் இந்த வியத்மக என்கின்ற அமைப்புடன் இணைந்து வடகிழக்கை இன்று கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் புதிதாக மயிலத்தமடு மாதவன பிரதேசத்திலே ஒரு புத்த விகாரையை கூட அமைத்து அங்கு ஒரு புத்தபிக்கு புதிதாக ஆட்களை கொண்டு வந்து அந்த பிரதேசத்தில் மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்திலே சேனை பயிற்சியை கூடாக இருத்துவதன் மூலம் அங்கு இருக்கும் பண்ணையாளர்களை காலங்காலமாக பல ஆண்டுகளாக அந்த பிரதேசத்திலே தங்களது மாடுகளை வைத்து மேய்த்து கொண்டிருக்கும் பண்ணையாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அந்த பிரதேசத்திற்கு சென்ற பத்திரிகையாளர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் புத்தபிக்கு சிறைப்பிடித்த கைங்கரியம் கூட அந்த பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கின்றது.